அனைவருக்கும் வணக்கம். மகப்பேறு காலத்தில் பெண்கள் அலுவலகத்திற்கு செல்வதே பெரும் போராட்டம். இதில் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த மறந்து விடுபவர்கள் தான் அதிகம். ஆனால் அவர்களுக்காக இல்லாவிட்டாலும் வயிற்றில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காகவே சிலவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு நிதானமாக சாப்பிட நேரம் கிடைக்காமல் நிறைவாக சாப்பிட முடியாமல் போகலாம். எனவே உணவை பிரித்து 6 வேளைகளாக சாப்பிடுங்கள். 2 மணி நேரத்திற்கு 1 முறையாவது சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது குழந்தையின் வளர்ச்சிக்கு அவசியம். வீட்டை விட்டு கிளம்பும் போது ஆப்பிள், கொய்யா, வாழைப்பழம், பேரிக்காய் போன்ற சத்துள்ள பழங்களை நறுக்காமல் எடுத்து செல்லவும். பழங்களை கடித்து சாப்பிடுவதே நல்லது. முடியாத பட்சத்தில் ஜூஸாக செய்து குடிக்கலாம். உடல் வறட்சி நீங்குவதுடன் வயிறும் நிறையும். நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்தால் இரத்தத்தில் உள்ள குளுக்கோசின் அளவு குறைய ஆரம்பித்துவிடும். எனவே உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய உலர்பழங்களை அவ்வப்போது சாப்பிடுவது நல்லது. பொதுவாக ஃபேஷன் என்ற பெயரில் ஹீல்ஸ் அணிவது வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் அலுவலகம் சென்றாலும் கூட கர்ப்ப காலத்தில் கட்டாயம் ஹீல்ஸ் அணிவதை தவிர்க்க வேண்டும். ஹீல்ஸ் அணிந்து நடக்கும் போது இடுப்பில் லம்பார் எலும்பு பாதிக்கப்படலாம். இதனால் இடுப்பு வலி ஏற்படலாம். மேலும் கர்ப்ப காலத்தில் புரோஜெஸ்டிரான் ஹார்மோன் பெண்கள் உடலில் அதிகமாகும். அந்த நேரத்தில் ஹீல்ஸ் அணியும் போது கால், மூட்டு மற்றும் இதர இணைப்பு பகுதிகளில் இடைவெளி அதிகரிப்பதுடன் பிரசவ வலியை தாங்கும் சக்தியையும் இழக்கச் செய்துவிடும். அலுவலகம் செல்லும் போது மிகவும் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான பருத்தி ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். கர்ப்ப காலத்தில் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரையின் அடிப்படையில் எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். வேலை பளுவில் அதை சாப்பிட மறந்துவிடக் கூடாது. அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் சிறுநீரை அடக்கக் கூடாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். கர்ப்பிணி பெண்கள் அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்கவும். தவிர்க்க முடியாமல் செல்ல நேர்ந்தால் குழந்தைக்கு அதிர்வு ஏற்படாதவாறு மேடு பள்ளம் பார்த்து வண்டியை சரியாக செலுத்த வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.